அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைய கட்டண வீடியோவில் வந்து முந்தைய வீடியோவில் கிரக பார்வைகளை பற்றி கொஞ்சம் விளக்கியிருந்தோம். ஒரு நம்முடைய கட்டண வீடியோ நேயர் வந்து சொந்த வீட்டை பார்க்கும் கிரகத்தின் பலன் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதற்கான ஒரு அமைப்பாக அதற்கு முன்னாடி கிரக பார்வைகள் என்னன்றதை சென்ற வீடியோவில் பார்த்தோம். ஒரு கிரகங்களின் சிறப்பு பார்வைகள், எல்லா கிரகங்களும் ஏழாம் இடத்தை பார்க்கும், குரு சனி செவ்வாய்க்கு மட்டுமே மூன்று பார்வைகள் உண்டு, இது போன்ற ஒரு சிறப்பு விஷயங்களை பார்த்தோம். அந்த விஷயங்களை பார்த்து முடித்துவிட்டு அடுத்ததாக ஒவ்வொரு கிரகமும் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கின்ற பலன் என்னவாக இருக்கும்ன்றதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொன்னேன். அதனுடைய தொடர்ச்சியான வீடியோவாக இதை பார்க்கலாம். சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டை பார்த்தால் என்ன பலன்? ஒவ்வொரு பார்வையும் நீங்கள் லக்னத்திற்கு ஏற்றாற்போல தான் எடுத்துக்கணும். பொதுவான அமைப்புகள், சூரியன் மாசி மாதம் பிறந்தவர்கள் அனைவருக்குமே சூரியன் தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்தை பார்ப்பார், தன்னுடைய சிம்மத்தை பார்க்கின்ற ஒரு நிலையில் இருப்பார். இங்கே நான் அந்த சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளை வலியுறுத்தி வேற மாதிரியான ஒரு பலன் பார்வைகளை சொல்லுவேன். முதல்ல சூரியன் எடுத்துக்கிட்டா, சூரியன் தன்னுடைய பகை வீடான கும்பத்தில் அமர்ந்து தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்தை தன்னுடைய ஏழாம் பார்வையால் பார்ப்பார். ஆதிபத்திய ரீதியில் ஒரு லக்னத்திற்கு அது எந்த பாவகம் என்பதை கொண்டுதான் நீங்கள் சூரியனுடைய பார்வையின் பலனை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனை அடுத்து சிம்மம் வலுவாவதால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்றோம் இல்லையா. அப்ப சிம்மம் வலுவானால் என்ன நடக்கும்? சூரியனுக்கான பார்வை விஷயத்துல மிகப்பெரிய அமைப்புகள் சுபகிரகங்கள் தான். திருப்பலம் என்பது சுபகிரகங்கள் பாவகிரகங்களுக்கு தான், இந்த ரெண்டும் கட்டான் கிரகங்களுக்கு எல்லாம் கிடையாது. ரெண்டுங்கட்டான் கிரகங்கள் என்பது ஒரு வகையில் சூரியனையும் பாதி சுபர் பாதி அசுபர் என்பதிலும், பாதியருடன் கூடிய புதன், தனித்த புதன், தனித்திருக்காத புதன், இந்த ரெண்டுமே ரெண்டுங்கட்டான் கிரகங்களாக வரும். சந்திரன் தன்னுடைய இயல்புக்கேற்ப, தன்னுடைய ஒளித்தன்மைக்கேற்ப பார்வை அமைப்புகளில் வருவார். பார்வை அமைப்புகளையும் நுணுக்கமான விஷயங்களை தான் பார்க்கணும். பத்தாம் பொதுவாக ஏழாம் பார்வை அப்படின்னு சொல்லிடக்கூடாது. என்னுடைய சுபத்துவ சூட்சும கோட்பாட்டின் சூட்சுமோலு பாவத்துவ கோட்பாட்டின்படி நீங்கள் அந்த ஒளி தத்துவமாக புரிந்து கொள்ளும் போது தான் அந்த நிலைமை உங்களுக்கு புரிய வரும். மகரத்தில் இருக்கும் பொழுது சந்திரனுடைய பார்வை என்பது மிக மிக வித்தியாசமானது. எப்பொழுது சந்திரனுடைய பார்வையை மட்டும் நான் அதிகமான உச்சபட்ச ஒரு வித்தியாச அமைப்பாக கொண்டு கணிக்கிறேன். எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் அந்த சந்திரனுடைய நிலையை பார்ப்பது என்னுடைய லக்னம், சந்திரன் சந்திர அதியோக பலன், சந்திரன் எத்தகைய ஒளியுடன் இருக்கிறார், இது போன்ற விஷயங்களை வச்சுத்தானே நம்ம பலன் சொல்கிறோம். அமாவாசை சந்திரனுக்கு உறுதியாக பார்வை அமைப்புகள் கிடையாது. ஏனென்றால் ஒளியை பிரதிபலிக்க இயலாத ஒரு தன்மையில் வந்து அன்றைக்கு வந்து அவர் வேறு விதமாக பூமிக்கு அந்த பக்கமாக வரக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடும். ஒளியை பிரதிபலிக்க முடியாத நிழல்களான சாயா கிரகங்களுக்கு எப்படி பார்வைத்தன்மை இல்லை என்பதோ அதை போலவே சந்திரனும் ஒளியை பிரதிபலிக்க முடியாத முழு ஒரே ஒரு நாள் அமாவாசை நாள் அவருக்கு பார்வை அமைப்பு கிடையாது.